Hello friends, welcome back to Legopedia channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க மறக்காம அந்த red color subscribe button ஐ ஏத்தி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுங்க. அப்படியே bell icon ஐயும் click பண்ணி all கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா light platinum episode 5. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். சரி friends, நேத்து நம்ம இந்த சிட்டில வந்ததோட வீடியோ முடிச்சிருப்போம். சரி இப்போ இந்த சிட்டில என்ன பண்ணிருக்கேன் பார்த்தறலாம். இவகிட்ட பேசிட்டு நம்ம இங்க மேல போனும் फ्रेंड्स மேல போயிடு இவகிட்ட பேசணும் அப்புறமா இங்க போனோனா அவ நம்மள கூப்பிடுவா இப்போ நம்ம திரும்பியும் இன்ஹோசிட்டிக்கு போய் ஹனி வாங்கணும் அப்பதான் फ्रेंड्स இங்க ஸ்டோரி இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம இன்ஹோசிட்டிக்கு போயிரலாம் அப்புறம் फ्रेंड्स உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுடைய ட்ரீக்கோ இப்போ க்ரோ ஆகலாம் எவால்வ் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் செப்டைல் எவால்வ் ஆகிறதையும் காமிச்சிருவோம் அப்புறம் இந்த வீடியோவில் நிறைய எவால்யூஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்போம் அதை காமிக்கவும் முடியும் அப்போ இல்லைன்னா அப்புறமா இன்னொரு தனி வீடியோ அதுக்கு கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு இங்கே என்ன பண்ணுறதுன்னா இங்கே இருக்க ஷாப்கீப்பர்கிட்ட நம்ம எல்லாம் நம்ம போய் பேசணும் பேசுனா அவங்க ஹனி வித்துருப்பாங்க நம்ம ஹனி வாங்கிக்கணும் ஹனி வாங்கிக்கின்னு இப்போ நம்ம திரும்பியும் அந்த சிட்டிக்கே போகணும் சரி வாங்க இப்போ அந்த சிட்டிக்கு போயிடலாம் இப்போ திரும்பி இந்த சிட்டியில் இந்த இடத்துல ஸ்னோலாக்ஸ் கிட்டே வந்து ஏ கொடுத்தோன்னா அங்கே டூ யூ வாண்ட் யூஸ் ஹனின்னு வரும் நம்ம ஹனியை யூஸ் பண்ணோன்னா அது நம்மள அட்டாக் பண்ண வரும் சரி நம்ம அதை ஃபெயின் பண்ணிடலாம் நம்ம க்ரோவேலுக்கு புல்லட் சீடும் கட்டும் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்போம் நடுவில் அது லீஃப் பிளேட் கற்றுக்குச்சு நம்ம ஸ்னோலாக்ஸை ஃபெயின் பண்ணிட்டோம் நம்ம இப்போ மைலோட்டிக் லெவல் ஐன் லெவல் ஏரியன் இருக்குது அது எப்படின்னா அதுக்கு இஎக்ஸ்பி ஷேர் கொடுத்துருக்கோம் சரி இப்போ நம்ம திரும்பியும் ஹனி யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு இப்போ வழி வந்துட்டதால் எதுக்கு ஹனி யூஸ் பண்ணணுன்ட்டு நான் ஹனி யூஸ் பண்ணல சரி இப்போ இங்கே ஒரு பேட்டில் இந்த பேட்டில் முடிஞ்சிடுச்சு அதில் நம்ம க்ரோவெல் ஃபெயிண்ட் ஆகிட்டதால் திரும்பி போய் ஹீல் பண்ணினதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ இந்த பேட்டில் திரும்பி ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டு நாளைக்கு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம அடுத்த சிட்டிக்கு வந்தாச்சு சரி இப்போ போகிமான் சென்டருக்குள்ளே போகும்போது இங்கே இன்னொரு பேட்டில் இந்த பேட்டில் நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம் இந்த வீடியோ வெறும் 3 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு அதனால் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இவனுடைய டோட்விக் அப்சர்வ்லாம் யூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரோவேலுக்கும் ஹெல்த் கம்மியாக இருக்கிறதால இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு போக்கிமான் சென்டரில் ஹீல் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு க்ரோவேல் பாய்சனில் இருக்குது அதனால் நம்ம சாரி சாட மாட்டிக்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் எல்லா பேட்டிலையும் சாரிசார்டே யூஸ் பண்ணுறேன்ட்டு ஏன்னா சாரிசார்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் போக்கிமான் அப்புறம் அதுக்கிட்ட நிறைய மூஸும் இருக்குது இப்போ நான் பனேரிக்கு எலக்ட்ராபஸ் யூஸ் பண்ணிடுறேன் இந்த எலக்ட்ராபஸ் கூட கொஞ்சம் பவராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி இப்போ இந்த சிட்டியில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஸுக்கு போகணும் இ
இங்கே கிராஸ் இருக்குது, நம்ம இங்கேயே எவால்வ் பண்ணலாம். எவால்வ் பண்ணுறத காமிச்சா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடும், அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோவேல் எவால்வ் ஆகுது, நெக்ஸ்ட்டு பிச்சு எவால்வ் ஆகும். நம்ம குரோவேல் செப்பையில் இப்போ நம்ம ஸ்பின்ஆர்க் ஏரியடோஸாக எவால்வ் ஆகுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை லெவலப் பண்ணோம், அது இப்போ 50 இருக்குது, இருந்தாலும் அது எவால்வே ஆகலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுன்லேயும் எல்லா வீட்லேயும் போய் நம்ம எல்லாருக்கிட்டேயும் பேசணும். இங்கே கீழே இருக்க வீடு டோர் லாக் ஆகிருக்கும், ஏன்னா அங்கே அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டோரி வரும். இது பேந்தம் ஹவுஸ். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேணும்னா எல்லாருக்கிட்டேயும் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா விட்டுருங்க. நான் இப்போ ஏன் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன்னா, இதில் யாராச்சும் ஏதாச்சும் போக்கிமான் தருவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரேடிங் கேட்பாங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டோம், இப்போ நம்ம ரூட் என்னதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் நம்ம ரைட்டில் வந்தோம்னா ஒரு ரூட் இருக்கும். ஒரு குரோகாங்க் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு குரோகாங்கை பிடிச்சிட்டோம். இப்போ இப்படி வரணும், இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு அல்ட்ரா பால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பேட்டில். இப்போ பேட்டில் முடிச்சுட்டு நம்ம இந்த ரூட்டில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊப்பர் வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே டோட்டோடைல் மயில் ஒட்டி ரெண்டுமே வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்பின்னாக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் போய்க்குமான் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் விடாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே டைமண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான பேட்டில்ஸ்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டோம், அதனால் இந்த பேட்டிலையும் ஸ்கிப் பண்ணாமல் காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் கேட்பீங்க, இன்றைக்கி எமரல் மல்டிப்ளேயர் வருமானட்டு. இன்றைக்கி எமரல் மல்டிப்ளேயர் வருமானட்டு கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் வந்தாலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நம்ம சார்ஜார்ட் பேரலைஸ் ஆயிடுச்சு. மைலோட்டிக் வாட்டர் பல்ஸ் கற்றுக்குச்சு. சரி, இப்போ நம்ம ஏரியா டோஸ் மாற்றிடலாம். ஏரியா டோஸ் ஏற்கனவே ஷேடோ ஸ்னீக் நைட் ஷேட்லாம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது ஒரு நார்மல் டைப் போக்கிமானுன்றதால இப்போதைக்கு அது ரெண்டுத்தில் எதுவுமே வேலை செய்யாது, அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாய்சன் ஸ்ட்ரிங் அடிக்கலாம். பாய்சன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம ஈவியை ஃபெயின் பண்ணிடலான்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கு முன்னாடி லீச் லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். லீச் லைஃப்க்கு நிறைய குறைக்குது, அதான் அவன் இப்போ டேங்க் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் கட்டர் நம்மளுடைய ஏரியடோஸ்க்கு நிறையவே குறைஞ்சிருச்சு, ஸோ நம்ம இப்போ எலக்ட்ராபஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஷாக் வேவ் யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஷாக் வேவ் யூஸ் பண்ணி அதை ஃபெயின் பண்ணிட்டோம். இப்போ திரும்பி அவன் ஈவி இறக்குறான். இதுக்கும் நம்ம தண்டர் ஷாக் யூஸ் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால. இப்போ நம்ம டைமண்டை ஜெயிச்சிட்டோம், ஐ மீன் டைமண்ட் கிட்ட ஜெயிச்சிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போக்கிமான்ஸ் எல்லாமே ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதால ஒரு வாட்டி போய் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பேட்டில்லையும் ஜெயிச்சிட்டோம். இப்போ இங்கே இன்னும் நிறைய பேட்டில்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எஸ்மரல் சிட்டிக்கு வந்தாச்சு. அங்கே வந்தோன்னா டீம் ஸ்ட்ரீம் இருக்காங்க எல்லா வீட்டுக்கு முன்னாடியும், கூடவே அந்த ஊர் ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது.
இப்போ இங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆஷ் கச்சம் இருப்பான், நம்மளாம் சேர்ந்து இந்த நெருப்பை தடுப்போம். ஆஷும் ரெட்டும் இருப்பாங்க. இப்போ ரெட்டு கேரி டோஸ் யூஸ் பண்ணி ரெயின் டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ டீம் ஸ்ட்ரீமுடைய யூனிஃபார்ம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோலேயே நம்ம நிறைய சிட்டியை தாண்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ இன்னும் பண்ணணுன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் ஹீல் பண்ணிக்கின்னு அதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் லெகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.